இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, பண்டைய மகாணத்தில் உள்ள ஒரு நாலு வம்சத்தை பற்றி பார்க்க போகிறோம். நாலு வம்சத்தில் பார்க்குறப்ப நம்ம முத முதலாக பார்க்க போகிறது வந்து ஹரியங்கா வம்சம், ரெண்டாவது வந்து சிசுநாக வம்சம், மூணாவது நந்த வம்சம், நாலாவது மௌரிய வம்சம். வாங்க இப்போ இந்த நாலு வம்சத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஹரியங்கா வம்சத்தை பற்றி பார்ப்போம். இந்த ஹரியங்கா வம்சம் அப்படின்றப்ப இதோட ஃபவுண்டர் அப்படின்னு யாருன்னு பார்த்தோம்னா பிம்பிசாரர். பிம்பிசாரர் வந்து இந்த ஹரியங்க வம்சத்தை தோற்றுவிச்சவர். இதை வந்து எங்கே வந்து தோற்றுவிச்சார் அப்படின்னு பார்த்தோம்னா அவந்தி, கோசலம், மதுரா அந்த ஒரு மூணு இடத்த வெற்றி பெற்று அங்கே வந்து இந்த ஹரியங்க வம்சத்தை தோற்றுவிச்சிருக்காரு. இப்போ வந்து இந்த பிந்துசாரரோட மகேன்னு பார்த்தோம்னா அஜாதசத்ரு. அஜாதசத்ரு அப்படின்னு பார்க்குறப்ப இவர் வந்து பௌத்த மாநாட்டை ராஜகிரகத்தில் நடத்திருவாப்புல, அதாவது முதல் பௌத்த மாநாட்டை நம்ம ராஜகிரகத்தில் நடத்தியிருப்பாப்புல. இவ் அஜாதசத்ரோட மகன் அப்படின்னு பார்க்குறப்ப உதயன். இவர் வந்து நம்ம உங்கள் தலை இந்த ராஜகிரகத்திலேருந்து பாடலிபுத்திரத்துக்கு மாற்றுவோம் அப்படின்னு இந்த உதயன் வந்து சொல்லிட்டு இருந்திருப்பாப்புல. ஆனால் அதை வந்து நடைபெறுத்த முடியாமலே போயிருக்கும். இப்போ ஓவராலாக பார்க்குறப்ப ஹரியங்க வம்சம் அப்படின்னாலே பிந்துசாரர், அவரோட மையம் அஜாதசத்ரு, அவரோட மையம் உதயன். சிசுநாக வம்சத்தை பற்றி பார்ப்போம். சிசுநாக வம்சம் அப்படின்னு பார்க்குறப்ப இந்த சிசுநாக வம்சத்தை தோற்றுவிச்சவர் அப்படின்னு பார்த்தா காலசோகா அப்படின்ற ஒரு ஆள். இவர் வந்து பௌத்த மாநாட்டை வந்து இரண்டாம் பௌத்த மாநாட்டை நம்ம வைசாலியில் நடத்தியிருப்பார். இந்த காலசோகா அப்படின்றவர் பார்க்குறப்ப பெருசாக ஒன்றும் இல்லை, ரெண்டே விஷயந்தான். தலைநகரத்தை ராஜாபுத்திரத்துலேருந்து பாடாலிபுத்திரத்துக்கு மாற்றிருப்பார். அப்புறமா இரண்டாம் பௌத்த மாநாட்டை வைசாலியத்தில் நடத்தியிருப்பார். இது மூணாவதாக பார்க்க போகிற வம்சம் நந்த வம்சம். இந்த நந்த வம்சம் தான் இந்த உலகத்திலேயே தோன்றின முதல் பேரரசு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நந்த வம்சத்தோட ஃபவுண்டர் அப்படின்னு பார்க்குறப்ப மகா பத்மநந்த அப்படின்னு சொல்லுவோம். அவரோட சேர்த்து ஒரு ஏழு பேர் மொத்தம், இவரை சேர்த்து எட்டு அரசர்கள் இருப்பாங்க. எட்டு அரசர்கள் சேர்ந்திருப்பாங்க. இதில் வந்து கடைசி அரசர் அப்படின்னு பார்த்தோன்னா தனநந்தர். இந்த தனநந்தர் வந்து நம்ம குப்தர் பேரரசில் இருக்காப்புல சந்திரகுப்தர், அவர் வந்து இந்த தனநந்தரை போரிட்டு வெற்றி பெற்று ஜெயிச்சிருப்பாப்புல. இப்போ கடைசியாக பார்க்க போகிறது வந்து மௌரிய வம்சம். இந்த மௌரிய வம்சம் அப்படின்னு பார்க்குறப்ப உலகத்திலே மிகப்பெரிய பேரரசு அப்படின்னு கேட்டால் இந்த மௌரிய வம்சம் தான். இதோட ஃபவுண்டர் அப்படின்னு பார்க்குறப்ப சந்திரகுப்த மௌரியார். இந்த சந்திரகுப்தர் மௌரியார் வந்து மௌரிய வம்சத்தை தோற்றுவிச்சிருக்காரு. இந்த சந்திரகுப்தர் மௌரியாரை தென்னிந்தியாவுக்கு கூட்டிகிட்டு வர்றவர் யாருன்னு பார்த்தா நம்ம பத்ரபாகு தான் கூட்டிகிட்டு வந்திருப்பார். பத்ரபாகு கூட்டிகிட்டு வந்திருப்பார். இந்த தென்னிந்தியாவில் வந்து நம்ம சந்திரபாகு வந்து கர்நாடகா சரவண பெகாலே அப்படின்றவர். இவர் வந்து ஒரு மாதிரி உண்ணா நோன்பிருந்து அந்த இடத்துல உயிர் துறந்து செத்து போயிடுவார். இப்போ சந்திரகுப்தரோட மகன் அப்படின்னு பார்க்குறப்ப பிம்பிசாரர். பிம்பிசாரர் அப்படின்னு பார்க்குறப்ப இவருக்கு வந்து சிம்மசேனா அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. அப்புறம் வந்து எதிரிகளை அழிப்பவன் அப்படின்னு கிரேக்க மக்கள் வந்து இவர் அன்பாக சொல்லுவாங்க. அதுக்கு வந்து எதிரிகளை அழிப்பவன் அப்படின்னு இன்னொரு பேர் இவருக்கு இருக்குது. பிம்பிசாரர் அப்படின்னு பார்க்குறப்ப இவரோட மகன் வந்து அசோகர். இந்த அசோகர் அப்படின்னு பார்க்குறப்ப அசோகர் தான் நம்ம பௌத்த மாநாட்டை மூன்றாவது பௌத்த மாநாட்டை கூட்டியிருப்பார். எங்கே கூட்டியிருப்பார் அப்படின்னு பார்க்குறப்ப நம்ம பாடாலிபுத்திரத்தில் கூட்டியிருப்பார். இப்போ அசோகருக்கு வந்து உஜயநிதி ஆளுநர் அப்படின்னு நம்ம சந்திரகுப்தர் மௌரியார் வந்து இவரை நியமிச்சிருப்பார். இப்போ மௌரிய வம்சம் பார்த்துட்டோம். இதுதான் இருக்கிறதுல பெரிய பேரரசு. தோற்றுவிச்சவர் வந்து சந்திரகுப்த மௌரியார், அவரோட மையம் பிம்பிசாரர், அவரோட மையம் வந்து அசோகர். இவங்க மூணு பேர் தான் சேர்ந்து இந்த மௌரிய வம்சத்தை தோற்றுருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஓவராலாக நாலு வம்சத்தையும் பார்த்துட்டோம். இப்போ வந்து இந்த நாலு வம்சத்தை பார்த்தேன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து அடுத்த டாப்பிக்கை பார்ப்போம்.